வணக்கம். சற்றுமுன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி 2000 ரூபாய் நோட்டு, 500 ரூபாய் நோட்டு, 100 ரூபாய், 200 ரூபா இந்த நோட்டெல்லாம் செல்லுமா செல்லாதா, என்ன முக்கியமான அறிவிப்பு தற்போது ரிசர்வ் வங்கி கொடுக்கப்பட்டாங்க. எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்த்தலாம், மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் போங்க. உங்களுக்கு தமிழக அரசு பற்றி தற்போது முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்க ரெக்கப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். இப்போ ரீசெண்டாக இந்தியா முழுவதும் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 500 ரூபாய் நோட்டு தான் அதிகமாக கள்ள நோட்டுகள் தயாரிப்பதாக தற்போது ஒரு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டாங்க. அதாவது மக்களின் அதிகமான இடங்களில் புழக்கங்கள் இருக்கக்கூடிய ரூபாய் நோட்டுகளில் 500 ரூபாய் நோட்டுகள் தான் மக்களிடம் அதிகமாக புழக்கத்தில் இருப்பதாக சொல்லப்படுறாங்க. அதனால் இந்த 500 ரூபாய் நோட்டுகளில் அதிகமான கள்ள நோட்டுகள் வந்து தற்போது ரிசர்வ் வங்கி கண்டுபிடிக்கப்பட்டாங்க. இந்த கள்ள நோட்டுகள் காரணமாக தற்போது மீண்டும் புதிய முறையில் அச்சடிக்கப்படுவதாக சொல்லப்பட்டு வந்துட்டுருக்காங்க. அதாவது அமெரிக்காவில் எந்த அளவுக்கு நம்மளுக்கு அந்த ரூபாய் நோட்டுகள் பேப்பர் வந்து தயாரிக்கிறாங்களோ அதே போல் ரூபாய் நோட்டுகள் பேப்பரும் கூடவே பார்த்தீங்கன்னா அதில் பொருத்தப்படக்கூடிய மைகள் வந்து நம்மளுக்கு வித்தியாசமாக பொருத்தப்பட போகிறதா தற்போது ரிசர்வ் வங்கி ஒரு முக்கியமான அறிவிப்பு கொடுக்கப்பட்டாங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வரக்கூடிய நாட்களில் அதாவது 2000 ரூபாய் நோட்டுகளும் 500 ரூபாய் நோட்டுகளும் தற்போது புதிய மாற்றங்கள் கொண்டு வர போகிறதா ரிசர்வ் வங்கி அறிவிக்கப்பட்டாங்க. அது என்ன அப்படின்னா இப்போது நம்மளோட தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இல்லை இந்தியா முழுவதும் பார்க்கும்போது ரூபாய் நோட்டுகளில் காந்தி தாத்தா படங்கள் மட்டும்தான் இருக்கும். ஆனால் தற்போது நிலவரப்படி பார்க்கும்போது புதிய ரூபாய் அச்சடிக்கும் போது அந்த ரூபாய் நோட்டுகளில் அப்துல் கலாமோட புகைப்படமோ அதே போன்று ரவீந்திரநாத் தாகூர் அவரோட புகைப்படமோ கொண்டு வரப்போறதா தற்போது முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டாங்க. தற்போது அனைத்து ரூபாய் நோட்டுகளில் மகாத்மா காந்தி படம் இருக்கும் நிலையில் இனி மற்ற தலைவர்களின் படங்களையும் ரூபாய் நோட்டுகளில் பதிவு செய்ய பரிசீலனை செய்யப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இனி புதிதாக அச்சடிக்கப்படும் ரூபாய் நோட்டுகளில் ரவீந்திரநாத் தாகூர் மற்றும் அப்துல் கலாம் படம் பதிவு செய்வது குறித்து ரிசர்வ் வங்கி மற்றும் நிதி அமைச்சகம் பரிசீலித்து வருவதாக தற்போது முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டாங்க. இதுக்கப்புறம் வரக்கூடிய நோட்களில் நம்மளுக்கு மகாத்மா காந்தி ஃபோட்டோ இல்லாமல் அதாவது அதை தவிர்த்து மற்ற பெரிய பெரிய அதிகாரிகள் ஃபோட்டோ முக்கியமாக அப்துல் கலாமோட ஃபோட்டோவும் ரவீந்திரநாத் தாகூர் ஃபோட்டோவும் நம்ம கொடுக்க போகிற காரணத்துக்காக திரும்ப இதுக்கு முன்னாடி வந்த நோட்டுகள் எல்லாமே செல்லுமா செல்லாதா, இது எல்லாமே மிகப்பெரிய கேள்விக்குறதாக இருக்குது. ஆனால் வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.